بسم الله الرحمن الرحيم அல்லாஹு தஆலா மீது நல்லெண்ணம் வைத்தால் நாம் எதிர்நோக்கும் கஷ்டங்கள் எளிதாகும். அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைப்பது உள்ளம் சார்ந்த ஒரு மகத்துவமான வணக்கம். அது அல்லாஹ்வுக்கு எந்தெந்த பெயர்கள், பண்புகள், செயல்கள் தகுமோ அவை அவனுக்கு உண்டென்று நம்புவதால் உருவாகும். அதேபோன்று அல்லாஹ்வுக்குரிய பண்புகள், பெயர்களை நம்புவதால் ஏற்படும் நன்மைகள் பிரதி பலன்களை நம்புவதாலும் உருவாகும். உதாரணமாக அல்லாஹு தஆலா அன்பானவன், ஆகவே அவனது அன்புக்கு தகுதியான அடியார்களுக்கு அவன் அன்பு காட்டுவான். அவன்பால் தௌபா செய்து மீளும் போது அவர்களை மன்னித்து விடுவான், அவர்களது வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வான் என்று நம்பிக்கை கொள்வதை குறிப்பிடலாம். அத்துடன் அல்லாஹு தஆலா தீர்மானித்து விதித்த விதிகளில் மிக ஆழமான நுட்பங்கள் உள்ளன என்றும் நம்ப வேண்டும். மேலும் எவர் அல்லாஹு தஆலாவின் மீது நல்லெண்ணம் வைப்பது போதுமானது, அதற்காக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட தேவையில்லை என்று நினைத்தாலும் அதுவும் தவறானது. இதை விளங்குவதற்கு உதாரணமாக ஒருவருக்கு சொந்தமான ஒரு நிலம் உள்ளது, அதில் விளைச்சல் நன்றாக கிடைக்கும் என அவர் ஆசைப்படுகிறார். இருந்த போதிலும் அவர் அந்த வயலை உழுவதும் இல்லை, அதில் பயிரிடவும் இல்லை, மாறாக அதை பாழ்படுத்தி விடுகிறார். ஆனால் கஷ்டப்பட்டு உழுவி பயிரிட்டு நீர்பாய்ச்சி பராமரித்த மனிதனுக்கு கிடைக்கும் விளைச்சல் போன்று தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நல்லெண்ணம் வைக்கிறார் என்றால் இதை போன்ற மிக பெரும் அறியாமை வேறென்ன இருக்கிறது? இவ்வாறுதான் வணக்க வழிபாடுகளை விட்டுவிட்டு பாவங்களில் மூழ்கிய நிலையில் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் வைப்பது அமையாது. அல்லாஹ்வுடன் நல்லெண்ணம் வைப்பது அவனுக்கு வழிபடுவதன் மூலமே சாத்தியப்படும். யார் அந்த நிலத்தை பற்றி அக்கறையில்லாத மனிதன் நினைப்பது போன்றோ அல்லாஹ்வை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பாரோ அவர் மடமையிலும் ஏமாற்றத்திலும் இருக்கிறார். இப்னுல் கையீம் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைப்பதற்கும் நல்லெண்ணம் என்ற பெயரில் ஏமாற்றம் அடைவதற்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. நல்லெண்ணம் வைப்பது வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு எப்போதும் ஆசையூட்டி கொண்டிருக்கும், அதன் பக்கம் தூண்டும், உள்ளத்தை ஆர்வம் கொள்ளச் செய்யும். அவ்வாறில்லாமல் வழிபாடுகளில் நாட்டமில்லாமல் அலட்சியப்போக்கில் வீழ்த்தி பாவங்களில் மூழ்கச் செய்தால் அது நல்லெண்ணமாக அமையாது, மாறாக அது ஏமாற்றமாகும். ஒரு முஸ்லிம் எப்போதும் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்தவனாக இருப்பான். குறிப்பாக அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைப்பது இரண்டு சந்தர்ப்பங்களில் கட்டாயமாகிறது. ஒன்று, வழிபாடுகளில் ஈடுபடும் போது. ஹதீஸ் குதுசியில் வந்துள்ளதாவது, அல்லாஹு தஆலா கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது அடியான் என்னை எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறே அவனுடன் நான் நடந்து கொள்வேன். அவன் என்னை ஞாபகம் செய்யும் போது நான் அவனுடன் இருக்கிறேன். அவன் என்னை தன் உள்ளத்தில் நினைத்தால் நானும் அவனை நினைப்பேன். அவன் ஒரு கூட்டத்தில் என்னை நினைத்தால் அதைவிட சிறந்த கூட்டத்தில் நான் அவனை நினைப்பேன். அவன் என் பக்கம் ஒரு சாண் அளவு நெருங்கினால் நான் ஒரு முழம் அளவு நெருங்குகிறேன். அவன் என்னை ஒரு முழம் நெருங்கினால் நான் அவனை ஒரு பாகம் அளவு நெருங்குகிறேன். அவன் என்னளவில் நடந்து வந்தால் நான் அவன் அளவில் ஓடி செல்கிறேன் என அல்லாஹு தஆலா கூறுகிறான். இந்த வாக்கியத்தை நாம் உற்று நோக்கினால் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்வது என்றால் அது நல்லமல்கள் செய்வதையே குறிக்கிறது என்பதை தெளிவாக சொல்கிறது. இரண்டாவது விடயம், கவலைகள் கஷ்டங்களின் போது, குறிப்பாக மரணத் தருவாயில் அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அவர்கள் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன் இவ்வாறு சொல்வதை கேட்டேன், உங்களில் எவரும் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம்.